விளம்பரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்து திமுக சார்பாக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மற்றொரு அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விளம்பரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்து திமுக சார்பாக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விளம்பரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்து திமுக சார்பாக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவும் பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ராம்ஜி, கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். நடைபெறவுள்ள 18வது நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாக இந்த நிலையில திமுக தரப்புல இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் என்ற விளம்பரங்களுக்கு முன் அனுமதி பெறுவது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் கடிதம் அனுப்பப்பட்டது. திமுகவின் தேர்தல் விளம்பரம் விதிமுறைக்கு எதிராக இருப்பதாக கூறி ஏப்ரல் 4ஆம் தேதி அனுமதியும் மறுக்கப்பட்டது. இதை எதிர்த்து திமுக தரப்புல அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தார்கள். அதில் மார்ச் 2023 புதிய விதிமுறையின்படி மாநில சரிபார்க்கும் குழு அனுமதி வழங்க வேண்டும் என்றும், அனுமதி மறுக்கப்பட்டதாக இருந்தால் அந்த விளம்பரங்கள் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்படுவதும் சமூகம் தொடர்பான இருப்பதும் இருந்தால் அனுமதி மறக்கலாம், ஆனால் தேர்தல் ஆணையம் உரிய விளக்கம் அளிக்காமல் இந்த விளம்பரங்களுக்கு அனுமதி மறுத்ததாகவும், அதனால் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி மறுத்த உத்தரவை ரத்து செய்து விளம்பரத்துக்கு வெளியிட அனுமதி வழங்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டது. இந்த மனுவானது இந்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ரங்கப்பூர்வாலா மற்றும் நீதிபதி சத்யநாராயண அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கு தொடர்பாக தேர்தல் ஆணையம் வருகிற 17ஆம் தேதி இந்த திமுக தரப்பில் தொடர்ந்த வழக்குக்கு பதிலளிக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்ஜி. விளம்பரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்து திமுக சார்பாக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் நாளை மறுநாள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் என்ற விளம்பரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்து திமுக சார்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. திமுகவின் தேர்தல் விளம்பரம் விதிமுறைகளுக்கு எதிராக இருப்பதாக கூறி ஏப்ரல் 4ஆம் தேதி அனுமதி மறுக்கப்பட்டது. தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை எதிர்த்து திமுக சார்பில் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். திமுக மனுவுக்கு தேர்தல் ஆணையம் நாளை மறுநாளுக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.